திருந்தோணும் என்ற நியத்து இப்ப உங்களுக்கு வருவதா? ஃபர்ஸ்டுக்கே செய்ய வேண்டிய வேலை தான், பாவத்துக்கு கமா இல்ல, பாவத்துக்கு புல் ஸ்டாப் வைங்க. பாவத்துக்கு கமா வச்சு போனா என்று பேசிடும், இல்ல 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 புல் ஸ்டாப் வைங்க, செய்ய மாட்டேன். பாவத்தில் ஒரு இன்பத்தை வச்சிருக்கிறான், அதுதான் உலகத்துடைய சோதனை. அதுதான் பாவத்தில் இன்பம் வச்சதுதான் உலகத்துடைய சோதனை. அதன் ஒரு பெரியார் சொல்றார், எமானா மாசியத்துமே முஜ்ரிமானா தோதி லஜ்ஜத்து ஹே, எமானா மாசியத்துமே முஜ்ரிமானா தோதி லஜ்ஜத்து ஹே. நாம் ஏற்றுக்கொள்றோம் பாவத்திலையும் தோதி லஜ்ஜத்து ஹே, இன்னொரு இன்பம் இருக்கதான் செய்யும், பாவத்திலையும் இன்பம் இருக்கதான் செய்யும். மகர் உஸ் பாலனே வாலே கியே கேசி பகாவத் ஹே. ஆனா நீங்க மறக்கவான, நீங்க செய்யக்கூடிய பாவம் இருக்குது, படைத்த அல்லாஹ்க்கு நீங்க வரம்பு மீறி போறீங்க, அந்த பாவத்துடைய ருசி இருக்குது. ஜரா கி தேர் கி லஜ்ஜத் ஹமேஷா கி நதாமத் ஹே. பாவத்துடைய இன்பம் இருக்குது, அது டெம்பரரி இன்பம். ஆனா அதுல வரக்கூடிய கைசேதம் இருக்குது, நிரந்தரமான கைசேதம். ட்ரக்ல அடிக்ட் ஆகினா நிரந்தரமான கைசேதமா இல்லையா? அதுக்கு பூரா அவனை வெளியே எடுக்கிறது இருக்குது, எவ்வளவு கஷ்டம் இல்லையோ. ஆனா இன்பம் இருக்குது, சொற்பகால இன்பம். வினா இருக்குது, அஞ்சு பத்து நிமிடத்துடைய இன்பம். ஆனா ஏஜ் வந்துட்டா நிரந்தரமான கைசேதம். லங்ஸ் பேசிட்டா, நீங்க ட்ரக்ஸ் பாவிக்கிறீங்க, ஹராம செய்யுங்க, லங்ஸ் பே, நிரந்தரமான கைசேதம். கிட்னி ஃபெயில் ஆகிட்டா நிரந்தரமா நீ பாவத்தை செய்தாய், சொற்பகால இன்பம். ஆனா வரக்கூடிய கைசேதம் இருக்குது, நிரந்தரமான கைசேதம். சொரிச்சல் நோய் வந்த மாதிரி, ரெண்டு பேருக்கு சொரிச்சல் நோயா, டாக்டர் கிட்ட போனா டாக்டர் தன்னை மறந்துருக்குது, சரியான அலசுது. ஒருத்தர் ஆவுல கட்டி கட்டி எப்படியோ மறந்த பூசிட்டா, ரேஷ் எல்லாம் பேசிட்டு காய் கைசமாயிட்டு, அடுத்தவர் பூசினா பத்துது எரியுது, விட்டுட்டாரு, தேவைப்பட்டா கொஞ்சம் சொல்லி கொள்வாரு. இவரும் டாக்டர் கிட்ட போனா, டாக்டர் முதலாவது ஆளுக்கு சொன்னார், உங்களுக்கு மறந்து பாதிக்க தேவையில்லை மாஸ்டர்ல, எல்லாம் சரி. ரெண்டாவது ஆளுக்கு சொன்னாங்க, நீங்க சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி சொன்னீங்க, ஆனா இன்ஃபெக்ஷன் உள்ளுக்கு போயிட்டு கையை இங்கால வெட்ட எல்லாட்டி முழு உடம்புக்கும் பரவும், சொற்ப கால இன்பம், கை நிரந்தரமாக. அது மாதிரி தான் உலகத்துடைய இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குது, எல்லாம் சொற்ப காலம்தான். பார்த்து பெண்ணை பார்த்தோடனே மயக்கம், அப்படியே பின்னுக்கால பேசிடுவார். கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் என்று பார்த்தா அது ஒரு வகையான பெரிய நரகமாக இருக்கும். எல்லாம் சொற்பகால இன்பம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுக்கு இபாதத், ரசூலுக்கு இதாஅத், மூணாவது ஆக முக்கியம், பாவத்தை விட்டுடுங்க. பாவத்தை விடாம ஒரு நாளும் வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும் என்றதை நினைக்குவாங்க. ஏசிய போட்டு சட்டத்தை தொடர்ந்து இருக்கிற மாதிரி சொல்லுறீங்க, சுண்ணத்துகளை ஹயா காக்குறீங்க, ஏசி வெளியே போகுது, ஏன் சட்டம் தொடர்ந்து இருக்குது? பாவம். பாவத்துடைய ஜன்னலை திறந்து கொண்டு நீங்க எவ்வளவு ஏசி போட்டாலும் வாகனம் கூல் ஆகாது. ஃபர்ஸ்டுக்கே சட்டத்தை மூடுங்க. ஏசிய ஒன்றுக்கு போட்டாலும் போதும், புல் போட தேவையில்லை, வாகனம் கூல் ஆகிடும். நன்மை கொஞ்சம் செய்யுங்க, பிரச்சனை இல்ல. பாவத்துக்கு கிரமா வச்சா சட்டத்தை கொஞ்சம் திறந்து வைப்போமே, இல்ல காத்தெல்லாம் வெளியே போயிடும், ஃபுல்லா மூடுங்க, அப்பதான் ஃபுல்லா ஏசி வந்துடும்.